ஹாய், வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் சரவெடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து காட்டுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலத்துல மரிசில கிடைக்கும், காட்டுலயும் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போறது நம்ம மரிசிலே இருக்கு, அதை வந்து வெட்டி எப்படி இருக்குன்னு காமிக்க போறோம். இப்போ அந்த கிழங்கை பார்க்க போறோம், வாங்க போ. சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. காட்டுக்கிழங்கு வேணுமா? வேணா சொல்லுப்பா, வெட்டி போவா. பெரட்லாம், குழம்பு காசுலாம், கிழங்கு பெருசாக இருந்தால் வேகும் வேஸ்ட் சாப்பிடுவோம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்து மரிசல் கூட இருக்குதா? மரிசல் கூட இருக்கும். ஆனால் இது பேர் வந்து காட்டுக்கிழங்கு. காட்டுக்கிழங்கு. இந்த கிழங்கு எவ்வளோ ஆழத்தில் இருக்கும்? அது கொடியை பொறுத்து, கொடி அது எவ்வளோ தடமாக இருக்குதோ அவளுக்கு கிழங்கு ஆழமாக போதும். சைஸாக உங்கள் கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம வேச்சு சாப்பிட்றது இல்லை, என்னென்ன பண்ணலாம்? இதா வேச்சு சாப்பிட்லாம். கிழங்கு பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் குழம்பு வைக்கலாம், இல்லை பேட்டு சாப்பிட்லாம். உடம்பு நல்லது. உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதா? ஈரமாக்கிறவங்க சாப்பிட்டா உடம்புக்கு ஈரம் ஈட்டு. கிழங்கு இந்த கிழங்கு ஈட்டா? ஆமாம். இது இப்போ அந்த கிழங்கு பார்த்தீங்களான்னா நம்ம நிலம், அதாவது வந்து காடு இருக்கும், அது மரிசில் வந்து கொடி இது போல் வந்து சின்ன கொடிங்க. இந்த இருக்குது பாரு, இந்த கொடி தான் முள் முள்ளாக இருக்குது. இதில் பார்த்தீங்களான்னா நம்ம குச்சோலி கிழங்கு இளமை எது மாதிரி வருதோ அது மாதிரி விரிஞ்சு எல்லாம் விட்டுருக்கோம். அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து இடத்த வந்து கிளியர் பண்ணிக்கணும். இப்போ அது மாதிரி வந்து அவர் க்ளீன் பண்ணிக்கிறாரு. இது நோண்டா நோண்டா போயினே இருக்குது. இந்த கிழங்கு பார்த்தீங்களான்னா நம்ம பொரியலும் செய்யலாம், அதாவது வந்து கறி மாதிரி நல்லா கூட்டு மாதிரி வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தோசை இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிழங்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அற்புதம், ரைட்டுங்களா? இது மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி இது மாதிரி சமைச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம நோண்டுறதை பார்க்குறோம். இன்னும் ஆழமாக போதா? கிழங்கு பையனுக்கு இது எப்போனாலே வேகாது. இதெல்லாம் வேகிறது ஒன்று ஆனி மாதம். ஆனி மாதம். ஒன்று மார்கழி மாதம். மார்கழி மாதம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு கூட டைம் சொல்கிறாருங்க. ஆமாம். அப்போல்லாம் அதுக்கு மேலே வச்சா வேகாது. குக்கரில் வச்சு விசில் விட்டா? நீ அந்த விசில் விட்டாலையும் வேகாது. இந்த பாருங்க, இது எதுவும் மேலே மட்டும் இருந்துச்சு. இந்த கிழங்கு இந்த இருக்கு பாருங்க. இது கேட்டால் வந்து புது கிழங்குன்றாங்க, இது பழைய கிழங்குன்றாங்க. இது எப்படி இது பழைய கிழங்குன்ற, இது எப்படி புது கிழங்குன்னு சொல்கிறேன்? பழைய கிழங்கு புது கிழங்கு இறங்குனா பழைய கிழங்கு அப்படியே செத்து வரும். ஓஹோ. புது கிழங்கு அப்படியே பல்ஜின்னு போகும். ஓஹோ, அப்படியா? இப்போ அந்த கொடியை வந்து நோண்டாது இருந்தால் மறுபடியும் மறுபடியும் அந்த கொடி அங்கேயே இருக்கும். கிழங்கு அங்கே இருக்கும். வருஷத்துக்கு வருஷத்துக்கு கிழங்கு பெருசாகி போயினே இருக்கும். இந்த கிழங்கு அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம். சாப்பிடுவாரு. நம்மி நமிச்சிலோ இல்லை எல்லாம் ஒன்று வர இளங்கிழங்கு டிசீஸ்னு அதை சாப்பிட்டாரு. கரிமாக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குதா? இதுக்கு நம்ம வேகரிக்காது அப்படியே சாப்பிடலாமா? இவ்வளோ கிழங்கு சாப்பிட முடியாது. பெருசல் சாப்பிட்டேன்னா நம்சூர் வரும். ஓ, பெரிய கிழங்கா? நம்சூர் வரும். இதுனா ஒரு ஆளே உள்ள போற மாதிரி கூட வருமா? அதுக்கே இன்னொரு பெரிய குழி ஒன்று வச்சு வெட்டினோம். இதுக்கா? ஆழம் உள்ள நேரம் போயினேக்கோம்.
அதே கொஞ்சம் பிரு மண்ணாக இருந்தால் கிழங்கு மேலே இருக்கும். ஓ, அது பிரு மண்ணுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த செட்டு இந்த மாதிரி மண்ணாக இருந்தால் கிழங்கு கொஞ்சம் மேலே இருக்கும். கிடைக்கிறதா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு தன் தண்ணியை ஊற்றிடணும். ரெண்டாவது வாட்டி கலவரம் பார்த்தியா, அந்த தண்ணியை வச்சு தான் வேக வைக்கணும். வேற தண்ணி வச்சாக்கா வேகாது. ஓ, இதில் இப்படி வேறுக்குதா? ஆமாம் ஆமாம், அதே வேற தண்ணி வச்சா வேக வேகாது. அந்த கலவன் தண்ணியை தான் வைக்கணும். ஓ, ஃபஸ்ட்டு கழுவி அந்த மண்ணெல்லாம் எடுத்துடுறோம். அந்த அழுக்கு அழுக்கெல்லாம் போன பின்னாடி மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கழுவுற தண்ணி மேலகத்தெல்லாம் அந்த பசு விஷேகத்தெல்லாம் சொல்லிடணும். ஆஹா, சொல்லிட்டு அரிஞ்சு கழுவணும். அடி போகும். என்னப்பா அந்த கிழங்கு அவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி இருக்குதா? ஆமா, உடம்பு நல்லது கிடைக்காது பொருள் கிடைக்காத பொருள் மண்ணு டவுனில் வாங்க முடியாது. காட்டில் தான் இது கிடைக்கும். அது கஷ்டப்பட்டால் தான் எப்போ கிடச்சிச்சப்பா கிழங்கு? பாருப்பா முடி போகுதுப்பா. ஏதோ கிடச்சிருச்சியா? கிடச்சிருச்சு. இது எடுத்து என்ன பண்ண போறீங்க? போயிட்டு வந்து சுத்தம் பண்ணோம், கிளீன் பண்ணோம். சுத்தம் பண்ணோம். எப்பா வேக அடிக்கிறீங்களா, பொரியல் பண்ண போறீங்களா? கிழங்கு சைஸா பொறுத்து, சைஸா பொறுத்தது. கிழங்கு வந்து சீவிட்டு அரிஞ்சிட்டு கிழங்கு பாரு. இதுதான் கிழங்கு, இதாம்மா காட்டு கிழங்கு. இது பார்த்தியா மரவள்ளி கிழங்கு மாதிரியே தெரியுது. அப்படிதான் தெரியும். ஆ, ம் ம் பாதம் மகன் இப்போ வாங்கி என்ன போய் எலி நோண்ட மாதிரி நோண்டு போய் நினைக்கிறோம். இன்னும் இப்போ இது நோண்டணும், இதுக்கு மேலே இன்னொரு குழி வைக்கணும். குழி வைக்கணுமா? ஆ, தம்பி கடிச்சிச்சே கிழங்கு. சந்தோஷமா உள்ள மொத்தம் உள்ள போய் வந்து உடம்பே வந்து இது மாதிரி நம்ம ஒரு குழி வச்சு வெட்டினோம்னா இன்னும் கிடைக்கும். இப்போ நீ பாத்தீங்களன்னா ஒரு குழி வெட்டினீங்களா, இப்போ ஒரு கொடி வெட்டுறீங்கல்ல, எவ்வளோ எத்தனை கிலோ கிடைக்கும் கிழங்கு? ரொம்ப சின்ன கொடி. எப்படி சின்ன கொடி? பெரிய கொடிய வெட்டினு வச்சுக்க, ரெண்டு கிலோ மூணு கிலோ லெவலில் கிழங்கு கிடைக்கும். ஓ, இது ஒரு கிலோ வரும். இதெல்லாம் வேலையில கடையில் கிடைக்குதுங்களா? கடையில கிடைக்காது. கிடைக்கும், கடையிலெல்லாம் கிடைக்காது. ஊர் மேலே என்ன விற்குவாங்க? ஓஹோ, ஊர் மேலாம் ஊரில் விற்றுன்னு வர்றவங்க. ஆ ஆ, கிலோ 70 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் விற்கிறதுல சாப்பிட்றதுக்கு மட்டும்தான்? நாம எல்லாம் சாப்பிட்றதுக்கு வரைக்கும் தான். ஆ, சரி. உளுந்துருச்சியா முன்ன நாம் சாப்பிட்ட மாதிரி அந்த கிழங்கு இதை விட தடமா அப்படியே பலிஞ்சிட்டு போயினேக்கும். ஓ, சுருங்கல் உளுந்துச்சுன்னா இது எப்படி? அது வந்து மார்கழி மாதம் இந்த கிழங்கு சைஸுக்கு வந்துடும். ஓஹோ, மார்கழி மாதம்னா எவ்வளோ நாளைக்கு? மார்கழி மாதம், மார்கழி மாதம் அப்போ பெருசாகும். ஆ, இந்த சைஸ் வந்துடாது. ஓஹோ, நாம் சாப்பிட்டு கிழங்கு பாருங்க. இதான் காட்டுக்கிழங்கு கொடி. கொடி கொடியா? ஆமாம், அப்படி தான் இருக்கும் கொடி. இதில் முள்ளு முள்ளாக்கும், முள்ளு முள்ளாக்கும் கொடி. போகலாம். பொடிச்சுட்டு இந்த மேலே கிற தோலெல்லாம் எடுக்கணும். தோலை எடுத்துட்டு கொஞ்சம் சிறுசாக அடினோம். தோலை போய் சீவிடணும். இந்த நம்சல் தோல் இருந்தான், இந்த நம்சலெல்லாம் எடுத்துடணும். சீவ போகிறப்ப இதை வேஸ்ட்டுலாம் தோல் எடுக்கக்கூடாதா? வேஸ்ட் கூட தோலை எடுக்கலாம். இது வந்து இப்போ குழம்பு செய்கிறீங்கள நம்ம, பொரியல் செய்வீங்க, குழம்பு செய்வீங்க, அதுக்கு வந்து சீவிட்டு அரிஞ்சிடுறதுல்ல, அப்போ தோலை எடுக்க முடியாது. ஓ, சரி சரி. அப்படியே வைக்கணுனாக்கா அப்படியே போட்டு கழுவிட்டு அப்படியே போட்டு வைக்கிறது. தண்ணியோடு வேச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிடலாம். அப்படியே செய்வலாமா இல்லை வேற எப்படி? இல்லை இல்லை, குச்சியில் கூட செய்யலாம் நல்லா. இல்லை சூரியல் செய்யலாம், கச்சியில் தான் செய்வோன்றது ஒன்றும் இல்லை, சின்ன சூரியல் கூட செய்யலாம்.
அப்படி இல்ல கட்டி டம்ளர் இருக்குல டம்ளர திருப்பி வச்சு அப்படி இல்ல தான் சல் சல்னு வரும் ஓ இல்ல கட்டி மூங்க வேற தோல் எல்லாம் சும்மா மெரிசா தான் சும்மா வாழைப்பழ தோல் பாத்து தாங்க தோல் எல்லாம் ரொம்ப மெலிசு இப்போ பாத்தீங்களானா நம்ம கிழங்க சீவிட்டு நல்லா ரெடி பண்ணுகிறாங்க இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கறிக்கு எப்படி எப்படி மசாலா வைக்குவோமோ அதே மாதிரி வச்சு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் பொரியலாகவும் செய்யலாம் ரைட்டுங்களா அந்த கிழங்கு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சமைச்சு பாருங்கள் சுவைச்சு பாருங்கள் இந்த கிழங்குடைய அதிசயம் அதாவது அற்புதம் என்னன்னு பார்த்தீங்களான்னா உடம்பில் வந்து நீர் கோத்துக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த நீரை வந்து வெளிவரணும்னா இது சாப்பிட்டோம்னா கரெக்டாக எல்லா நீரும் வெளியே வந்துடுங்க அப்படிதானப்பா உடம்பு எவ்வளோ ஈரமாக இருந்தாலே உடம்புல இருக்கிற நீர் வெளியே வந்துடும் ஹீட்டான பொருள் நல்லா கறி இருக்கிற மாதிரி இருக்கிறோம் எல்லா பீஸ் பண்ணமுல்ல அப்போ தானப்பா நல்லா வேகும் நல்லா மசாலா ஏறும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்